வெற்றி ஒன்றே நம் இலக்காக கொண்டு தேர்தல் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அதிமுக தொண்டர்களுக்கு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். நாடாளுமன்றத்தில் புரட்சித் தலைவி காலத்தைப் போலவே மிகப்பெரிய கட்சியாக நாம் அமர்ந்திட உங்கள் உழைப்பும் கவனமும் இந்த கடைசி நாட்களில் தேவை. இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் எனவும் கழக பொதுச்செயலாளர் சூளுரை. ஊழல் பணத்துடன் தேர்தல் நிதியாக திரட்டிய பெரும் பண மூட்டையுடன் தீய சக்தியான திமுக தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறது. 40 தொகுதிகளிலும் விடியா திமுக அரசின் அராஜக போக்கும் அக்கிரம செயல்களும் மெல்ல மெல்ல தலை தூக்க தொடங்கிவிட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவுக்கு சில நாட்களே இருப்பதால் கழக தொண்டர்கள் தேனீக்கள் போல இரவு பகல் பாராமல் சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும். வெற்றி மலரை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி இருவருக்கும் காணிக்கை மாலைகளாக சூடுவோம் எனவும் கழக பொதுச்செயலாளர் சூளுரை. மத்திய மாநில அரசுகள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்புகளை மேற்கொள்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் விமர்சனம். கருத்து கணிப்புகள் அதிமுகவை எந்த காலத்திலும் சோர்வடைய செய்யாது எனவும் திட்டவட்டம். அதிமுகவை பிளவுபடுத்த பாஜக மேற்கொண்ட முயற்சிகளை முறியடித்து ஒன்றுபட்டு வலுவுடன் இருப்பதாக கழக பொதுச்செயலாளர் பெருமிதம். மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி பொய் பிரச்சாரம் செய்வதையே பாஜக முழுநேர தேர்தல் பிரச்சாரமாக்கி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக தொண்டர்களின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பற்றி தெரியாத பாஜக சில திடீர் தலைவர்களை ஊக்குவித்து சீண்டி வருவதாக குற்றச்சாட்டு. சாது மிருண்டால் காடு கொள்ளாது என்பதை நம்மை சீண்டி பார்க்கும் சிற்றறிவு மனிதர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என கழக பொதுச்செயலாளர் அறிக்கை. இரண்டாயிரத்து 2019 ஆண்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் திமுக உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் என்ன செய்தீர்கள்? ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு ஊர் ஊராக சுற்றுவதால் யாருக்கு என்ன பயன் எனவும் கழக பொதுச்செயலாளர் கேள்வி. 2019ல் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் அடிக்கல் நாட்டுது. அதிமுக ஆட்சி இருக்கும் போது பிரதமர் வந்து அடிக்கின்றார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சேர்ந்தவர் 38 பேர் வெற்றி பெற்றீங்க. 2019 முதல் 2024 வரைக்கும் என்ன செஞ்சீங்க? அங்கே என்ன நாடாளுமன்றத்தில் நல்ல குழுக்குள் இருக்குது, கும்பகரணம் போல தூங்குனீங்களா? எழுது பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன செஞ்சீங்க? ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனத்திடம் தேர்தல் பத்திரம் மூலம் 550 கோடி ரூபாய் நிதி பெற்று ஆட்சி நடத்தும் ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடல். சூதாட்டம் நடத்துறது கூட விட்டு வைக்கல, அவர்கிட்ட 550 கோடி வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் போய் உயிர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் குடும்ப நாசமாக போயிருக்குது. அந்த பணம் தானே இந்த பணம், அவர் கொடுத்த பணம் தாங்க இந்த 550 கோடி. ஆக சூதாட்ட பணத்தை வாங்கிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். ஏழைகளுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகத்தை திட்டமிட்டு விடியா திமுக அரசு படிப்படியாக மூடி வருவதாக குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அம்மா உணவகங்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என கழக பொதுச்செயலாளர் உறுதி. ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தை நீங்கள் திட்டமிட்டு அதை முடக்க பார்க்கிறீர்கள், அது ஒருபோதும் நடக்காது. மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் துணையோடு மலரும், இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறும். ரோட் ஷோ என்ற பெயரில் சில கட்சிகள் வெற்று ஊர்வலம் நடத்துவது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் பொதுக்கூட்டமும் ரோட் ஷோவும் அதிமுக ஒன்றாக நடத்திவிட்டதாகவும் பெருமிதம். எங்க பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் அங்க தூரம் இந்த வீதி பூரா நிரம்பி இருக்குது. எங்க பார்த்தாலும் மக்கள் தலை. நான் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சாலையில் இருபுறங்களிலும் மக்கள் ஆர்வாரத்தோடு எழுச்சியோடு வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க.
சில பேர் ரோட் ஷோ நடத்தினாங்க. நம்ம ரோட் ஷோ நடத்திட்டோம், பொதுக்கூட்டம் இங்க நடத்திட்டோம், ரெண்டு ஒரே சேர நடத்தியாச்சு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்பவர்கள் அதிகாரத்தை நம்பி தேர்தலை சந்திப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். அதிமுக மக்களை நம்பி மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தியிருப்பதாகவும் பேச்சு. இன்றைய தினம் மத்தியிலே ஆளுகிறவள், மாநிலத்தில் ஆளுகிறவள் அதிகாரத்தை வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். நாம் மக்களை எண்ணி நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம், மக்களை நம்பி இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். ஆக அதிகாரமா மக்களா இந்த தேர்தல் தீர்மானிக்கக்கூடியது. இன்றைக்கு மக்கள் தான் நிலையானவர்கள், அதிகாரம் மாறி மாறி வரும், அதில் நிலையில்லை. ஆனால் மக்கள் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பார்கள். மக்களை நம்பி நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம், ஆனால் அவர்கள் அதிகாரத்தை நம்பி இன்றைக்கு தேர்தலில் நிற்கின்றாங்க. அதிமுக ஆட்சியில் 1000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்காவை இதுவரை திறக்காதது ஏன்? அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதைப் போல விடியா அரசு இதையும் திறந்து வைத்தால் கை வலிக்குமா என கழக பொதுச் செயலாளர் சாடல். ஒட்டச்சங்களை வைத்து 3 வருஷம் ஓட்டிய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பட்டம் கொடுக்கலாம், டாக்டர் பட்டம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் அந்த திட்டமே வரல, அதுக்காக செங்கலை தூக்கி திரியிறீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான செங்கலை வச்சு பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை கட்டிக்கிறோம், 1000 கோடியில் ஒரு செங்கல் தூக்கிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. பல லட்சம் செங்கல்ல கட்டணம் கட்டி 3 வருஷம் திறக்காத இருக்கிறீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது மிகப்பெரிய திட்டங்க. கால்நடை பூங்கா என்பது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதன திட்டம், அந்த திட்டத்தை தூக்குனா அதிமுக பேர் வந்துடும் அப்படின்னு ஆசியாவிலே மிகப்பெரிய திட்டத்தை 3 வருஷமா அந்த கட்டடத்தை திறக்காத இருக்கிறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது மாநில அரசாங்கத்துடைய நிதி, முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி, மாநில மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்ட இந்த கால்நடை பூங்கா திறக்க மனசில்லை. இதான் நிறைய பாலத்தை திறக்கிறீங்க, கட்டடத்தை திறக்கிறீங்க, மெடிக்கல் காலேஜ் நான் கட்டினதை திறக்கிறீங்க, சட்டக்கல்லூரி திறக்கிறீங்க, எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி தானே திறக்கிருந்துட்டுருக்கிறீங்க. அப்படி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போக வேண்டியதானே? ஏன் அது கை வலிக்குதா ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு? திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் 24 அமாசை தான் இருக்குது, அதிமுக ஆட்சி மலரும், அந்த திட்டத்தை நாங்களே தூக்கி வைப்போம். அரசியலுக்கு வந்து 5 ஆண்டுகள் கூட ஆகாத ஒருவர் அதிமுகவின் வரலாறு தெரியாமல் விரக்தியில் பேசுகிறார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இன்னொருத்தர் பேசிட்டே இருக்கார், அவர் கட்சிக்கு வந்த இன்னும் 5 வருஷம் ஆகல, அப்படித்தான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாரு, அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே தம்பி, உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது, ஒன்றா இரண்டா? அது தெரியாம, வரலாறு தெரியாம ஏதோதான் பேசிட்டு இருக்கார். அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற, அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒண்ணு இல்ல, விரத்தின் விளிம்பிக்கு போயிட்டார், அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு, அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிமுகவில் 2.6 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு இல்ல, உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல, கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க, ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஏயா பழிச்சு பேசுற? இந்த தேர்தல் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடைபெறும் தேர்தல். அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னையில் யார் போட்டிடுறான்னு உங்களுக்கு தெரியும், பணம் படைத்தவர். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல். நம்முடைய வேட்பாளர் ஒரு சாதாரண வேட்பாளர்.
ஏத்து நிற்கிற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இன்றைக்கு இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர் அவரும் ஒருவர். ஆக அவரை ஏத்து ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த வேட்பாளர் அருமை சோதர் திரு பி பாரசாரி அவர்கள் இன்றைக்கு கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு கொட்டும் சிறந்தது கொட்டும் ஒரு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா பணமும் அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, இரண்டையும் இந்த தேர்தலை சந்தித்து அதை முறியடித்து நம்முடைய வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். விடியா அரசின் நிர்வாக கோளாறால் மழையின் போது சென்னை மக்கள் அவதியுற்றனர், அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆட்சியுடைய நிர்வாக கோளாறு, அதனாலதான் சொல்றேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க. மிக்ஜாம் புயலால், கனமழையால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த நன்மையும் கிடைக்கல. ஒரு பால் பாக்கெட்டுக்காக ஒரு முதியோர் அப்படியே அந்த வாகனத்தை தொங்கிக்கிட்டே போறார், பால் பாக்கெட்டு கூட கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த பால் பாக்கெட்டு வாங்குறதுக்கு அடிக்கடி போட்டுதான் பால் பாக்கெட்டை வாங்குறாங்க. பிறகு அந்த பசியால் இரண்டு நாட்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த கெட்டு போன உணவுப் பொருளை தராங்க, அவை தூக்கி எறிகின்ற காட்சியெல்லாம் பாத்தீங்க. ஆக இந்த ஆட்சியில மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இன்னைக்கு விடியா திமுக அமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நிரூபணம் ஆகிட்டு. திமுக கூட்டணி கட்சிகள் மக்கள் பிரச்சனைகள் பற்றி கவலைப்படாமல் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கின்றன, அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அவர் வெற்றி பெற போது கிடையாது என மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. என்றைக்கு திமுக கூட்டணி அங்க வச்சு திமுக செய்கின்ற தவறுக்கு இந்த கூட்டணி எல்லாம் துணை போச்சோ, அப்பொழுதோ அவருடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் டெப்பாசிலப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறார். ஏன்னா எல்லா கூட்டணி கட்சிகளையுமே ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கைப்படிதான் அவர் நடக்கிறாங்க. ஆனா கூட்டணியில சேர்ந்த பிறகு ஒரு ஐந்து ஆண்டு காலம் விடியா திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகள், மக்கள் படுகின்ற அவதிகள், விலைவாசி உயர்வு, எதையுமே இந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்ப எப்படி மக்கள் இவர்கள் ஆதரிப்பாங்க? இந்த தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து பாஜக அரசிடம் கேட்காத திமுக தான் கள்ள கூட்டணி வைத்துள்ளது, அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. டீசல் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 55 ரூபா இருந்து இன்னைக்கு 74 ரூபா, அப்படி என்றால் குறைஞ்சபட்சம் 39 ரூபா விலை உயர்ந்திருக்கு என்று கருதுகிறேன். 39 ரூபா ஒரு லிட்டருக்கு உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு வரி போட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி கச்சா எண்ணெய்க்கு அதை சுத்தகரித்து வெளியிடும் போது அதிகமான வரி போட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட விற்பனை செய்கிறாங்க. இதனால் மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. யாரும் எந்த கூட்டணி கட்சியும் கேள்வியே கேட்கல, ஸ்டாலின் கூட கேட்கல, பயந்துகிட்டு கேட்க மாட்டேங்கிறார். நம்ம தான் கள்ள கூட்டணி கள்ள கூட்டணிங்கிறார். நீ தான்ப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற, ஏன் இந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற? பேசின பயமா? அதிமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிப்போம். இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, அதை நான் எதிர்க்கிறோம். மத்திய அரசு குறைக்கப்பட வேண்டும். அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போனார்கள், அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த கட்சி என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு. இந்த கட்சி அதிமுக அழிப்பேங்கிறார், எடப்பாடியார உண்டிலின் பண்ணுவேங்கிறார். இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்த எடப்பாடியார் அழிப்பேன்னு சொல்லிட்டு, அதே போல் அதிமுக அழிப்பேன்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு அரசியலுக்கே வந்தவர். இது எப்படி நியாயம்? 50 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம். அத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அதிமுக, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. திமுக சார்பில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர் இதுவரை மக்களை சந்தித்துள்ளார்களா? அதிமுக ஆட்சியில் அனைத்து திட்டங்களையும் செய்து கொடுத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு.
தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா எளிதாக கிடைப்பதற்கு விடியா திமுக அரசே காரணம். இளம் சிறார்கள் போதைக்கு அடிமையாகி தமிழகம் போதை நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. தமிழகம் போதைப் பொருள் போதை நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது. கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைக்கின்றது, போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கின்றது. அதே போல லாட்டரி டிக்கெட் இன்று தமிழகம் முழுவதுமே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தமிழகத்தினுடைய உரிமையை பெற்றிருக்கின்ற மார்த்தின் அவர்களிடத்தில் தேர்தல் நிதியாக 509 கோடி ரூபாய் திமுக பெற்றுக்கொண்டு அதற்கு கைமாறாக இப்பொழுது லாட்டரி டிக்கெட்டை விட்டுவிட்டார்கள். இப்பொழுது நாங்கள் இதற்கு முன்பாக குமராவளையம் பகுதியிலே வாக்கள் கேட்டுவிட்டு தான் இங்கே வருகின்றோம். அங்கு இரண்டு தாய்மார்கள் சொன்னார்கள், என்னுடைய இரண்டு மகன்களும் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள், எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அந்த கண்ணீர் விட்டு அழுத காட்சியை நாங்கள் பார்க்கின்ற போது இளம் சிறார்கள் எந்த அளவுக்கு இந்த போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள் இந்த ஆட்சியிலே என்பதை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கை காட்டுபவரே இந்தியாவின் பிரதமர். அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றிவாக சூடும் எனவும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டாலின் வாய்க்கு வந்தவாறு உளரத் தொடங்கிவிட்டார். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி என பிரச்சாரத்தில் உளறி கொட்டியதாக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா விமர்சனம். கோவை உப்பிலிப்பாளையத்தில் மத்திய அரசின் என்டிசி பஞ்சாலை முன்பு அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். 4 ஆண்டுகளாக மூடப்பட்ட ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்காத பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தற்போது பொய்யாக பேசி வருவதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜக கூட்டணியில் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடும் பன்னீர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக மேலும் ஒரு வழக்கு பதிவு. 3க்கும் மேற்பட்ட வாகனங்களில் விதியை மீறி பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறி அவர் மீது திருப்புல்லானி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சார மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்த போதே அடித்து கொண்ட பாமக தொண்டர்கள் கூடிய போதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி திமுகவினர் பிரச்சாரத்திற்கு ஆள் சேர்க்க டோக்கன் விநியோகம். டோக்கன் போதவில்லை என திமுக நிர்வாகியிடம் பெண் ஒருவர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியானது. கோவை மாநகராட்சி திமுக மண்டல தலைவர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 6 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம். கோடைக்காலம் என்பதால் இறுதி நாளில் 1 மணி நேரம் கூடுதலாக நீடிக்கப்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாஹூ தகவல். வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19ஆம் தேதியன்று விடுமுறை வழங்காத தனியார் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இதுவரை 460 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்கம், மதுபானங்கள் உள்ளிட்டவை பறிமுதல். நாடு முழுவதும் நாளொன்றுக்கு சராசரியாக 100 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை மீண்டும் பிரச்சாரம். பறக்கும் படையினரிடம் வாக்குவாதம் செய்த அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. கிடையாது
ஹெலிகாப்டரில் பறந்து பறந்து பிரச்சாரம் செய்யும் அண்ணாமலை. தகர பெட்டியோடு வந்தவர் ஹெலிகாப்டரில் பறப்பது எப்படி என மக்கள் கேள்வி. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக தாம்பரம் காவல்துறை சம்மன். வாணியம்பாடி அருகே இருவேறு இடங்களில் பணப்பட்டுவாடா செய்தவர்கள் தேர்தல் அதிகாரிகளை கண்டதும் பணத்தை வீசிவிட்டு தப்பி ஓட்டம். 2,38,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள். டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் திருச்சியில் விடியா திமுக அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம். ஆசிரியர் தேர்வுக்கான தகுதிச் சான்றிதழை ஆயுட்கால சான்றிதழாக வழங்க விடியா அரசுக்கு கோரிக்கை. பல்லடம் அருகே மது அருந்தியதை தட்டி கேட்டதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் வடலூர் நகர்ப்புற பகுதியில் அடிக்கடி ஏற்படும் திடீர் மின்வெட்டு. விடியா திமுக ஆட்சியில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அவதி. கர்நாடகாவில் மின் கட்டணம் குறைப்பு அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து மின் கட்டணத்தை ஏற்றி வஞ்சிக்கும் விடியா திமுக அரசு. சொத்து வரி, குடிநீர் வரி உயர்வு என மக்கள் மீது சுமைகளை வைத்து ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. பெங்களூருவில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் 30வது லீக் போட்டி. பெங்களூரு அணியை 25 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். IPL வரலாற்றில் அதிக ரன்கள் விளாசிய ஹைதராபாத் அணி. IPL தொடரில் அதிவேக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தார் டிராவிட் ஹெட்.